உலக நாடெங்கிலும் இன்று உச்சரிக்கக்கூடிய ஒரு மாணவியின் பெயர் நேத்ரா. மதுரையைச் சேர்ந்த இவர் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நன்றாக படித்து ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது இவருடைய கனவு. இவருடைய தந்தை மோகன் மதுரை மேலமடையில் சலூன் கடை வைத்துள்ளார். மகளின் கனவை நனவாக்க சிறுக சிறுக சேமிக்க தொடங்கினார் மோகன். கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன் மகள் உயர்கல்விக்காக சேமித்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயையும் செலவு செய்தார் மோகன். இதற்கு முழு காரணம் மகள் நேத்ரா. நேத்ராவினுடைய தூண்டுதல் தான் இந்த பணத்தை வந்து அவர் ஏழைகளுக்காக செலவு செய்வதற்கு அமைந்தது. மனிதநேயமிக்க மோகனின் செயல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இக்கட்டான சூழ்நிலையில் நேத்ரா, மோகன் ஆகியோர் ஏழை மக்களுக்கு உதவிய தகவல் இந்திய பிரதமர் மோடியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பிரதமர் மோடியும் மான் கி பாத் வானொலி நிகழ்ச்சியின் வழியாக மோகனின் மனிதநேயத்தை பாராட்டினார். இந்த நிலையில் ஐநா சபையின் நல்லெண்ண தூதராக சலூன் கடைக்காரர் மோகனின் மகள் நேத்ரா தேர்வாகி உள்ளார். எதிர்கால கல்விக்காக சேமித்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயும் நேத்ரா ஏழைகளுக்கு வழங்கியதை பாராட்டி சிறப்பிக்கும் வகையில் நியூயார்க் மற்றும் ஜெனீவாவில் நடைபெற உள்ள கூட்டத்தில் பேசுவதற்கு ஐநா சபை நேத்ராவிற்கு அழைப்பு விடுத்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக உலக நாடுகளே முடங்கி போயுள்ள சூழ்நிலையில் வறுமையால் வாழும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் மாணவி நேத்ராவிற்கு ஏற்பட்டது. இதற்காக நேத்ராவிற்கு பாராட்டும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு எதிர்கால படிப்பு செலவிற்காக சேமித்து வைத்திருந்த பணம் முழுவதையும் ஏழைகளுக்காக செலவிட்டதை அங்கீகரிக்கும் வகையில் மாணவி நேத்ராவினுடைய உயர்கல்வி செலவை தமிழக அரசு ஏற்கும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமும் மாணவி நேத்ராவை பாராட்டுவோம்.